Hi, welcome to Financial Center. In the video, we will talk about Public Provident Fund. We will talk about subscribers and PPF and usage. We will explain the comments. So, that's why we will talk about the PPF and the importance of usage. We will talk about the video. PPF, Public Provident Fund. Actually, இந்த ஸ்கீம் அப்படிங்கிறது ஒரு புது ஸ்கீம் கிடையாது ஆனாலும் நிறைய மக்களுக்கு பாத்தீங்க அப்படினா வந்து இந்த ஸ்கீம் இப்படி ஒன்னு இருக்குது அப்படிங்கறது ஈவன் லிட்டரேட் பீப்பிள்ஸ் ஆல்சோ தே டோன்ட் நோ இப்படி ஒன்னு இருக்குது அப்படிங்கறது யாருக்கும் தெரியறது கிடையாது யூசுவலாவே ஜெனரலா இந்தியாவுல பாத்தீங்க அந்த சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ல வந்து நம்மளுடைய knowledge அப்படிங்கறது ரொம்ப கம்மியா இருக்குது யுஎஸ்ல எல்லாம் 88% 90% பாத்தீங்க வந்து they are secure provident fund pension scheme இன்சூரன்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ரொம்ப பெனட்ரேஷன் அதிகமாக இருக்குது பட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் இப்போ கூடிய கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அடல் பென்ஷன் யோஜனா தென் இது மாதிரி இன்சூரன்ஸ் ஸ்கீம் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் அது மாதிரியான விஷயங்கள் வந்து கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க எல்லாருக்கும் ரீச் பண்ணணும் அப்படிங்கிறக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிபிஎஃப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச விஷயம் அதாவது பிபிஎஃப் யாருக்கு தெரியுமோ அவங்களுக்கு எல்லாமே இது ஒரு பிடிச்ச விஷயம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கிடையாது 70-80 வருஷத்துக்கு மேல்பட்டும் இந்த பிபிஎஃப் அப்படிங்கிறது ஒன்றும் ஒரு அட்ராக்டிவான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமாக இருக்குது அப்படிங்கிறது வியத்தக ஒரு விஷயமா இருக்குது பட் அப்படி என்ன இந்த பிபிஎஃப்ல இருக்குது அப்படிங்கிறது வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் பிபிஎஃப்டைய ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கிற முதல்ல சொல்லிடுறேன் த பிரின்சிபல் இன்வெஸ்டட் இந்த பிபிஎஃப் குவாலிஃபைஸ் ஃபார் டிடக்ஷன் அதாவது நம்மளுடைய ஸ்லாப் ரேட் பார்த்தீங்கன்னா வந்து எஸ்பர் இன்கம் டேக்ஸ் 1961 படி நம்மளுடைய ஸ்லாப் ரேட் இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் ரேட் பார்த்தீங்கன்னா வந்து வருஷம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க 2.5 lakh இப்போ பார்த்தீங்கன்னா 3 lakh அப்படின்னு சொல்லி போட்டு ஸோ அந்த ஸ்லாப் ரேட்டுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா வந்து ஒரு சில அமௌண்ட் எல்லாம் நீங்கள் டிடெக்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய சேலரியிலேருந்து டிடெக்ட் பண்ணிட்டு மிச்ச அமௌண்ட் மட்டும் நீங்கள் டேக்ஸ் கட்டின போது அதில் 80Cல பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிபிஎஃப் வந்து டிடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதில் ஏர்ன் பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இந்த பிபிஎஃப்ல நீ ஏர்ன் பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து செக்ஷன் 10ல பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸம்டெட் இன்கமாக இருக்குங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் இந்த பிபிஎஃப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து 15 இயர்ஸ் ஸ்கீம் இது வந்து அதாவது 15 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா லாக் இன் பீரியட் அப்படின்னு சொல்லி போட்டுருக்கும் அதுக்கு மேலே வேணும் அப்படின்னா நீங்கள் 5 இயர்ஸ் பிளாக்காக பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் 15 இயர்ஸ் முடிஞ்சோன்னே மறுபடியும் ஒரு கண்டினியூஸாக ஒரு 5 இயர்ஸ் 20 இயர் வரைக்கும் பண்ணிக்கலாம் மறுபடியும் ஒரு 5 இயர்ஸ் 25 அப்படி 5 இயர்ஸ் பிளாக்ல வந்து நீங்கள் வந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போய்க்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு ஏஜ் உள்ள ஒரு நபர் வேணாலும் இந்த பிபிஎஃப் ஓப்பன் பண்ணலாம் 58 இயர்ஸ் ஆயிடுச்சு எனக்கு 58 வயசில் நான் ஓப்பன் பண்ணலாமா எஸ் அஃப்கோர்ஸ் ஓப்பன் பண்ணலாம் இந்த பிபிஎஃப் பொறுத்தளவுக்கு இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஆக்சுவலாக இந்த பிபிஎஃப் யாருக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ்டு செக்டார் எம்ப்ளாயிஸ் விடும் அன்ஆர்கனைஸ்டு செக்டார் எம்ப்ளாயிஸ் வந்து அதிகமாக இருக்கிறாங்க நிறைய அன்ஆர்கனைஸ்டு செக்டார் அவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா பிஎஃப் பார்த்தீங்கன்னா வந்து பிடிக்கிற கிடையாது ஸோ யூஸ்வலாக ஆர்கனைஸில் ஒர்க் பண்ணுறவங்க 10 பேருக்கு மேலே வேலை செய்கிறவங்களுக்கு பிஎஃப் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சட்டத்தில் சொன்னாலும் அன்ஆர்கனைஸில் நிறைய இருக்குங்காட்டி பிஎஃப் வந்து யாருக்கும் வந்து அதிகமாக பிடிக்கிறது கிடையாது ஸோ அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு பிஎஃப் கிடைக்காதா நம்ம ப்ராவிடன்ட் ஃபண்டுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த பிபிஎஃப் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் நான் இல்லை எனக்கு இபிஎஃப் இருக்குது எம்ப்ளாயி ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஏற்கனவே இருக்குது நான் பிபிஎஃப் போடலாமா கண்டிப்பாக போடலாம் ஆல்வேஸ் வெல்கம் இது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்கீம் தான் ஆனால் இதில் வரக்கூடிய எல்லா அமௌண்ட்டுக்கும் உங்களுக்கு வந்து டேக்ஸ் பார்த்தீங்கன்னா டிடக்ஷன் இருக்குது எக்ஸம்டேட் இருக்குதுங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஹவு டு ஐ ஸ்டார்ட் இந்த பிபிஎஃப் வந்து நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பிபிஎஃப் பொறுத்தளவுக்கு நீங்கள் நேரடியாக போய் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா வந்து போஸ்ட் ஆஃபீஸஸ் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து ஷெட்யூல்டு பேங்க் கவர்மெண்ட் பேங்க்ஸ் எல்லாத்துலேயுமே ஈவன் சில ப்ரைவேட் பேங்க்கும் கூட பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிபிஎஃப் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க பட் எல்லா ஷெட்யூல்டு பேங்க்லேயுமே இங்கே வந்து நீங்கள் பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் இல்லைன்னா ஆன்லைனில் பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணக்கூடிய மெத்தேடும் இருக்குது ஆன்லைன்லேயும் நீங்கள் பிபிஎஃப் ஓப்பன் பண்ணக்கூடிய வாய்ப்பும் இருக்குது ஸோ இந்த பிபிஎஃப் ஓப்பன் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து மினிமம் பார்த்திங்கன்னா வந்து 500 ரூபீஸ் பார்த்திங்கன்னா வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்க அதாவது பார்த்திங்கன்னா 12 இன்ஸ்டால்மெண்ட் பார்த்திங்கன்னா அலோவ் பண்ணுவாங்க அதில் பார்த்திங்கன்னா மினிமம் பார்த்திங்கன்னா 500 நீங்கள் பே பண்ணியிருக்கணும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வந்து 1.5 lakh வரைக்கும் நீங்கள் கட்டலாம் ஓகேவா மினிமம் அது உங்கள் அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா வந்து ஆப்ரேஷனில் இருக்கணும் அப்படின்னா 15 வருஷத்துக்கு ஆப்ரேட்டிவாக உங்கள் அக்கௌண்ட் இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் மினிமம் கான்ட்ரிபியூஷனாக 500 ரூபீஸாக நீங்கள் பே பண்ணியே ஆகணும்
அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேணால் நீங்கள் பே பண்ணிக்கலாம், எவ்வளோ இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோ மந்த்ஸ் ஒன்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் எவ்வளோ பே பண்ணலாம் அப்படின்னா மேக்ஸிமம் 1.5 lakh வரைக்கும் பே பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சார் நான் 2 lakh இப்போ பே பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ பே பண்ணனாலும் 1.5 lakh மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து டேக்ஸ் கன்செஷனுக்கு எடுத்துக்கும். ஒன்று இன்னொன்று, இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த 1.5 lakh மட்டும்தான் வரும். அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ பண்ணீங்கனாலும் அது எக்ஸஸ் மணி அப்படின்னு சொல்லி போட்டு அந்த பணத்தை தனியாக வச்சிருந்து திருப்பி தனியாக அதே பணத்தை கொடுத்துருவாங்களே ஒழிய அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டோ அல்லது அதை வந்து டேக்ஸில் கழிச்சுக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கிடையாது. ஸோ அப்போ மேக்ஸிமம் 1.5 lakh வரைக்கும் நீங்கள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இந்த பிபிஎஃப் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து மைண்டில் வச்சுக்கணும் என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் ஒன், எஃபெக்டிவ் இன்ட்ரெஸ்ட். எஃபெக்டிவ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா வந்து இந்த பிபிஎஃப் அப்படிங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிபிஎஃப் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஈக்குட்டி லிங்க்டு ஸ்கீம் கிடையாது. அதாவது பார்த்தீங்கன்னா ஈக்குட்டி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி அதில் வரக்கூடிய ரிட்டர்ன் எடுத்து நம்ம கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்கீம் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா டெப்ட் பேஸ்டு மெத்தேட் அப்படிங்கிறோம். டெப்ட் கடன் சார்ந்த விஷயங்கள், அரசாங்கத்தினுடைய கடன் பத்திரங்கள் எப்படி மூவ் ஆகுதோ அதை பொறுத்து தான் இதனுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ யூஸில் பார்த்தீங்கன்னா வந்து எவரி கோட்டர்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணும். ஒவ்வொரு குவார்ட்டர் முடிஞ்சோனவே போன முந்தைய குவார்ட்டருக்கு பார்த்தீங்கன்னா என்ன வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அதுதான் அப்ளை ஆகும். கரண்ட்லி பார்த்தீங்கன்னா 7.6% வந்து இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு டைம் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து 1969 இருந்து இந்த பிபிஎஃப் இருக்குது. அந்த 1969-70 வருஷங்களில் பார்த்தீங்கன்னா 4% பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கொடுத்தாங்க. 1980s பார்த்தீங்க அப்படின்னா 12%, அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல், 12% பார்த்தீங்கன்னா வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாங்க. இப்போ 7.6 சொல்கிறேன். ஸோ இப்படி வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து மாறிட்டே இருக்கு. உங்களுக்கு என்ன எஃபெக்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அப்ளை ஆகுது அப்படிங்கிற பார்த்துக்கோங்க. குவார்ட்டர் குவார்ட்டர் இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறும். ஓகே, பட் ஆனால் ரீசனபிளான ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அடுத்தது டெபாசிட் லிமிட். டெபாசிட் லிமிட் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து மினிமம் 500 rupees வந்து நீங்கள் பே பண்ணி ஆகணும். மேக்ஸிமம் 1.5 lakh வரைக்கும் பே பண்ணலாம், அதுக்கு மேலே வந்து பே பண்ண முடியாது. ஓகே, அடுத்தது நம்பர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். எத்தனை அக்கௌண்ட் வச்சுக்கலாம் ஒரு ஆள் அப்படின்னா, கண்டிப்பாக ஒரே ஒரு அக்கௌண்ட்டு மட்டும்தான் ஒருத்தர் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னா ஓப்பன் பண்ண முடியாது. அப்படி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா வந்து செகண்டாக ஓப்பன் பண்ண அக்கௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்ட்ரெஸ்ட் வராது, இன்கம் டேக்ஸ் கன்செஷனுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. அப்போது ஒரு நபர் ஒரே ஒரு பிபிஎஃப் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ண முடியும். இல்லை நான் என்னோட மைனர் என்னோட பையனுக்கோ பொண்ணுக்கோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன்னா அப்படின்னா நீங்கள் கார்டியனாக வச்சு அப்படி ஒரு அக்கௌண்ட் வந்து உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ ஓப்பன் பண்ணலாம். இப்போ நான் ஹஸ்பண்ட் வந்து பையனுக்கு பேர்லையும் ஒய்ஃப் வந்து மறுபடியும் அதே பையன் பேரில் ஓப்பன் பண்ணவும் முடியாது, ஏன்னா அது டபுள் அக்கௌண்ட் ஆயிடும். அப்போது ஒரு நபர் ஒரே ஒரு அக்கௌண்ட் மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும், அந்த அமௌண்ட்டு மட்டும்தான் எலிஜிபிள் ஆகும். அடுத்தது ப்ரீமெச்சூர் க்ளோசர். ப்ரீமெச்சூர் க்ளோஸுங்கிறது இது வந்து நான் முன்னாடியே எடுத்துக்கலாமா, நான் முன்னாடி சொன்னேன் 15 இதுக்கு வந்து லாக்இன் பீரியட் இருக்குது, 15 வந்து நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் ஆகணும், அதுக்கு முன்னாடி எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி. முதல்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு பார்சியல் அமௌண்ட் வந்து எடுக்கிறக்க அலோவ் பண்ணுவாங்க, இல்லைன்னா அந்த அமௌண்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 80-90% லோன் போட முடியும். அந்த பிபிஎஃபோட கன்சல்டேட்டிவ் அமௌண்ட் எவ்வளோ இருக்குதோ அதில் பார்த்தீங்கன்னா 80-90% பார்த்தீங்கன்னா லோன் போட்டு அந்த லோன் எடுத்துகிட்டு இருந்த ஒரு மெத்தட் இருந்தது. ஆனால் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீ க்ளோசர் பண்ணுறதுக்குமே பார்த்தீங்கன்னா வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் என்ன பேசிஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிபிஎஃப் ஹோல்டர் யார் போட்டுக்கிறாங்களோ அவங்களுடைய எஜுகேஷன் எக்ஸ்பென்சஸ்க்காகவோ அல்லது ரொம்ப இல்னஸ்க்காக ரொம்ப ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிட்டாங்க மெடிக்கல் செலவுக்கு வேறு வழியே இல்லை அதுக்காகவோ அப்படின்னு ஒரு காரணத்தை கொண்டு வந்து நீங்கள் காட்டி தான் எடுக்க முடியும், வேறு காரணத்தையும் எடுக்க முடியாது. ஒன்று எஜுகேஷன் பர்பஸ்க்காக எடுக்கலாம், இல்லைனா மெடிக்கல் கிரவுண்டில் வந்து ப்ரீமெச்சூர் க்ளோசர் வந்து அலோவ் பண்ணுறாங்க. பட் யூ நீட் டு சப்மிட் ஆல் த டாக்குமெண்ட்ஸ். அதுக்கு சம்மந்தமான இப்போ எஜுகேஷன்னா எஜுகேஷனுக்கு பில்லெல்லாம் காலேஜ்லேயே ஸ்கூலில் இருந்து நீங்கள் வாங்கிட்டு வந்து காட்டணும். அப்போ தான் அவங்க ஃபோன் பண்ணி அங்கே கன்ஃபார்ம் பண்ணி அப்புறம் தான் வந்து ப்ரீமெச்சூர் க்ளோசருக்கு அலோவ் பண்ணுவாங்க, இல்லாட்டி அலோவ் பண்ண மாட்டாங்க. அதர்வைஸ் யூ ஹேவ் டு வெயிட் டில் 15 years. நாமினேஷன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபார்ம் இந்த பிபிஎஃப் நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஏ அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்ம் ஏவில் தான் வந்து நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸ் பிபிஎஃப் பார்த்தீங்கன்னா விவரங்கள் எல்லாமே ஃபில் பண்ணுவீங்க. ஆனால் அதில் நாமினேஷன் இருக்காது. அப்போ நீங்கள் நாமினேஷன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபார்ம் இ அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்ம் இருக்குது, அந்த ஃபார்மில் தான் நீங்கள் உங்களுடைய நாமினேஷன் யார், உங்களுக்கு அடுத்து வந்து சப்போஸ் எனிதிங்ஸ் ஹேப்பன் டு யூ அப்படின்னா வந்து உங்களுடைய நாமினேட் யார், அந்த பணம் யாருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நாமினேஷன் வந்து ஃபில் பண்ணணும். தவறாமல் நாமினேஷன் ஃபில் பண்ணணும், ஏன்னா பிபிஎஃப் பொறுத்தளவுக்கு நாமினேஷன் ஃபில் பண்ணல அப்படின்னா பணம் கிளைம் பண்ணுறது ரொம்ப பெரிய பிரச்சனையாயிரும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து 3 options ஃபார் பிபிஎஃப் இன்வெஸ்டர்ஸ். இந்த பிபிஎஃப் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணினீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 15 சொல்லியிருந்தேன். சப்போஸ் 15 கழிச்சு அப்போ 5 கழிச்சுன்னா பிபிஎஃப் முடிஞ்சுது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க எல்லாருமே. அப்போ 15 கழிச்சு போட்டோம்னா ஒரு அமௌண்ட் கிடச்சிருந்து அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையாது, 15 அப்புறம் 3 உங்களுக்கு இருக்குது. ஒன்று பார்த்திங்க அப்படின்னா வந்து யூ கேன் க்ளோஸ் த அக்கௌண்ட் இமீடியட்லி ஆஃப்டர் 15 கம்ப்ளீஷன். 5 முடிஞ்சோடனே அக்கௌண்ட் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன்னு எழுதி கொடுத்துட்டு அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணி என்ன அமௌண்ட் இருக்குதோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம், அது ஒரு ஆப்ஷன்.
செகண்ட் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா அதே பிபிஎஃப் அமௌண்ட்டை மறுபடியும் பார்த்தீங்கன்னா வந்து 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து வித்தவுட் கான்ட்ரிபியூஷன் எக்ஸ்ட்ரா வந்து நான் அமௌண்ட் போடல, என்ன அமௌண்ட் மெச்சூரிட்டியாக இருக்குதோ அதே அமௌண்ட்டை அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு 5 இயர்ஸ் பிளாக்ல வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். யூ நோ நீட் டு கான்ட்ரிபியூட் எனி அமௌண்ட், இருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துகிட்டே இருக்கும், வேற எது கான்ட்ரிபியூட் பண்ண வேண்டாம். ஆனால் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் போயிடும், அது வரைக்கும் எடுக்க முடியாது. மறுபடியும் வேணாலும் மறுபடியும் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். மறுபடியும் பார்த்தீங்கன்னா வந்து வித்தவுட் கான்ட்ரிபியூஷன் உங்களுடைய அந்த அமௌண்ட் மட்டும் இருக்கும், அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து வந்துகிட்டே இருக்கும். அது ஒரு ஸ்கீம். மூணாவது ஒரு மெத்தேட் பார்த்தீங்கன்னா வந்து யூ கேன் எக்ஸ்டெண்ட் இன் பிளாக் ஆஃப் 5 இயர்ஸ் வித் ஃபர்தர் கான்ட்ரிபியூஷன். ஒரு அமௌண்ட் எனக்கு ஆயிருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் 10 lakh rupees வந்து எனக்கு மெச்சூரிட்டி ஆயிருக்குது அப்படின்னா வந்து இந்த 10 lakhs வரும் நான் மறுபடியும் அடுத்த 5 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து கான்ட்ரிபியூட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா இந்த 10 lakh மறுபடியும் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டே இருக்கலாம், எல்லா அமௌண்ட்டுக்கும் சேர்ந்து இன்ட்ரெஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்படி மூணு விதமான ஸ்கீம் வந்துருக்குது, ஒன்றும் க்ளோஸ் பண்ணிக்கலாம், இன்னொன்று கான்ட்ரிபியூட் பண்ணாமல் அடுத்த 5 வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் வாங்குறதுக்கான ஆப்ஷன் இருக்குது, இல்லை அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஃபர்தர் கான்ட்ரிபியூஷன் பண்ணி இன்ட்ரெஸ்ட் வாங்கலாம். பட் ஆனால் ஒரு மெச்சூரிட்டி ஆனோடனே அடுத்த 1 வருஷத்துக்குள்ளே நீங்கள் டிசைட் பண்ணியாகணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மெச்சூரிட்டி ஆனோடனே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா பார்ப்பாங்க, 1 வருஷம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து கிளைம் பண்ணலை, அந்த அமௌண்ட் க்ளோஸ் பண்ணலை அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த 5 வருஷத்துக்கு போயிடும், வித்தவுட் ஃபர்தர் கான்ட்ரிபியூஷனுங்கிற ஸ்கீமில் போயிடும். அதாவது உங்களோட கான்ட்ரிபியூஷனே இல்லை, ஆனால் அடுத்த 5 வருஷம் உங்களுக்கு வட்டி கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்போது 1 வருஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து அதை கிளைம் பண்ணி ஆகணும். அப்படி கிளைம் பண்ணலினாலும் நோ ப்ராப்ளம், அது வந்து வித்தவுட் கான்ட்ரிபியூஷன் மாதிரி அடுத்த 5 வருஷத்துக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து போயிட்டே இருக்கும். இல்லை நான் மறுபடியும் ஃபர்தராக கான்ட்ரிபியூட் பண்ணி இன்ட்ரெஸ்ட்டோட வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக 1 இயருக்குள்ளே நீங்கள் வந்து அதை வந்து எழுதி கொடுத்து நான் மறுபடியும் கான்ட்ரிபியூட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதி கொடுத்து அதை கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த பிபிஎஃப். ஸோ யூஸ்ஃபுல்லாக பிபிஎஃப் அப்படிங்கிறது இது வரைக்கும் 70-80 வருடங்களுக்கு மேற்பட்டும் இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அட்ராக்டிவான ஒரு ஸ்கீமாக இருக்குது, டேக்ஸ் கன்செஷன் கிடைக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவரும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய 15-20 வருஷத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஒரு அமௌண்ட்டு வேணும் அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிபிஎஃப் மூலியமாக முடியும். பட் அதிகமான இன்ட்ரெஸ்ட் வேணும் எனக்கு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறவங்களுக்கு பிபிஎஃப் கிடையாது. பட் ஆனால் ரீசனபிளான இன்ட்ரெஸ்ட்டோடும் பணம் சேஃபாக டேக்ஸ் கன்செஷனோட எனக்கு ஒரு சேவிங்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக எல்லோரும் பிபிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். தைரியம்.